லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸை ஃபைவ் பாயிண்ட் டூல ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்த அதே மாதிரி தான் ப்ராப்ளம் தான் த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது கொடி நீராக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா அது எந்த ஒரு கண்டிஷனே கொடுக்கலன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கண்டிஷன் போட்டும் செக் பண்ணலாம் ட்ரேயங்களோட ஏரியா கொண்டு சீரோன்னு சொல்லி ஒரு ஃபார்ம்லாம் இருக்கியா அந்த மெத்திலையும் யூஸ் பண்ணலாம் எதுவுமே கொடுக்கலன்னா இந்த மெத்திலையும் யூஸ் பண்ணலாம் இந்த மெடத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னும் செகண்ட் பாயிண்ட்டை பீனும் தேர்ட் பாயிண்ட்டை சீனு சொல்லி எடுத்துக்கணும் ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஏபி அப்படிங்கிற அந்த லைன் செக் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பிசி சி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டோட ஸ்லோப்பும் சேமாக வந்துச்சுன்னா இந்த லைன் வந்து இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராடத்தில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது அது என்னான்னு சொல்லி பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீன்னு நினைக்கிறேன் அது என்ன சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸ்லோப்புக்கு ஃபாம்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ்டு ஒய் டூ இது ரெண்டையும் இந்த ரெண்டையும் எடுக்கிறப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஆயிரும் இது எக்ஸ்ட்டு ஒய் டூ ஆயிடும் ஃபாம்ம்ல வந்து ஒய் டூ மினஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஒய்ட்டு மைனோன ஒய் ஒன் பை எஸ் டூ மினஸ் எக்ஸ் ஒன் ரெண்டோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறோம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறப்போ நிறைய பேர் மிஸ்டேக் என்னன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோப்பு இந்த ஸ்லோப்பு சேமா இல்லையே அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடி நீர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபைனல் வரைக்கும் எவ்வளோ சிம்பிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணிருங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு தான் ஸ்லோப்பு ரெண்டு சேமாக இருக்க மாதிரி தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படி வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சமா இருக்காதுனு வெரிஃபை பண்ணி இல்லையே இதை இதோட எடுத்து கம்பேர் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இந்த ப்ராடக்டோட கான்செப்ட் ஆகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ கடைசியாக வந்து இந்த கொடி எழுத மறந்துடாதீங்க த்ரீ பாயிண்ட்ஸ் ஒரு கொழிநீர்னு எழுதிடுங்க தேங்க்யூ